நான் கூட வந்து பார்க்க முடியுமா? அவளுக்கு தெரியாது, அவ என்ன சின்ன பொண்ணா? ஏய் இந்தா அப்பா பேசணுமா? ப்ளீஸ் வரம்மா, ப்ளீஸ்மா, ப்ளீஸ் வரம்மா. இந்தா பேச. ஹலோ. குடும்பம் ஒன்னாக்கணும்னு தான் எல்லாரும் இங்க வர சொன்ன. ஒருவேளை இங்க வராம இருந்திருந்தா மனசாலையாவது ஒன்னா இருந்திருப்பாங்கன்னு தோணுது. என்னம்மா உள்ளவா? என்னம்மா என்னாச்சு பெரியப்பா? உங்களுக்கு கோபமே வராது இன்னைக்கு? அது செந்தில் தப்புல குழந்தைங்க தப்பு செஞ்சா பெரியவங்க தானே கண்டிக்கணும். அண்ணன தப்பு பண்ணுச்சு. அது இதெல்லாம் சொன்ன உனக்கு புரியாது. புரியலையா பெரியப்பா? பெரியம்மா உங்களுக்கு யாரு? பெரியம்மா என்னுடைய மனைவி, சொந்த மாமா பொண்ணு. அது மாதிரி தானே அவ்வளோக்காவை செங்கல் அண்ணாவும். அப்புறம் ஏன் கோவம்? புரியலையா பெரியப்பா? மூணு வருஷத்துக்கு அப்புறமா இந்த திருவிழாவுக்காக நீங்க எல்லாம் வருவீங்க. வீடே நிறைஞ்சு கலகலன்னு இருக்கும்னு ஐயா ஒவ்வொரு நாளும் கனவு கண்டத கூட இருந்த பார்த்தவண்ணா அவரை நான் சந்தோஷமா பாக்குறத நீங்க எல்லாரும் எப்பவாவது திருவிழா விசேஷம்னு வந்துட்டு போகும்போது தான் யார் கண்ணு பட்டதோ நீங்க எல்லாரும் இருந்தும் வீடே வெறிச்சு கிடக்கு. ஐயா நான் உங்க வேலைக்காரன் தான், ஆனா என்னையும் நீங்க உங்க மகனா நினைச்சு வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சு ஆளாக்கியிருக்கீங்க. இந்த குடும்பம் நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதான் பாப்பா கிடைச்சிருச்சுன்னு போய் சொன்னேன். குடும்பம் அண்ணா சண்டை சச்சரவு எல்லாம் தான் இருக்கும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் யாரும் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்க எல்லாருக்காகவும் ஐயாவே போய் பார்த்து பார்த்து வாங்கி சமைச்சு வச்சது. அவர் மனசு கோணாம இருக்கிறதுக்காவது நீங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க ஐயா. எல்லாரும் கலர் சாப்பிடுறது கும்பிடுற சாமி உங்களை கைவிட மாட்டேன். நீங்க வேணா பாருங்க,
நாளைக்கு திருவிழாக்கு முன்னாடி பாப்பா கண்டிப்பா கிடைச்சிரும். வழி மாறி போயிடுச்சே, எங்க கூட விளையாடும் வடக்கோழி, ஒருவேளை ஆசமும் தெரியலையே, நான் தேடுவேன் அது எங்க போய். ஓகே, நீ பார்த்தது யார்கிட்ட சொல்லாத, நாங்க பார்த்தது யார்கிட்ட சொல்ல மாட்டோம். யாருக்கும் தெரியாது, நம்மளை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். என்ன? ஐயா, என்ன எவ்வளவு தூரம்? சாமி சேவல காணோம், எங்க தேடியும் கிடைக்கல. ஐயா, என்னைய சொல்றீங்க? அந்த சேவலுக்கு பதிலா அது சாமிக்கு நின்று விட்ட சேவல். சாமிக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியுமா ஐயா? இதனால என் பிள்ளைங்களுக்கும் குடும்பத்துக்கும் ஏதாவது பிரச்சனை? என்ன அது? சாமி கையில தான் இருக்கு. காலையில் பலி பூஜை, நீங்கள் அதுவரை எவ்வளவு முடியுமோ தேடி பாருங்க. வாங்க ஐயா.